Hello friends, welcome to our learning channel. Inniki நம்ம சேனல்ல புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாளை இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த பூஜை preparations methods எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சாமிக்காக நெய்வேதியம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம கேஸ் ஸ்டவ் நல்லா சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கோலங்கள் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெய்வேதியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமும் வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதும் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் mix பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம லெமன் ரைஸ் தயார் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சக்கரை சாதம் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு கப்பில் இந்த மாதிரி சாதம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சக்கரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெண்டு சிம்பிளான நெய்வேதியம் ரெசிபி சொல்லியிருக்காங்க. இதை சாமிக்கு படைச்சிடலாம்.